ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். விசாரணை என்கிற பெயரிலே 106 நாட்கள் சிறையிலே வைத்திருந்தாரே மோடி, அதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று தமிழக காங்கிரஸ் கேட்க விரும்புகிறது. நண்பர் சிதம்பரம் லஞ்சம் வாங்கினார் என்று யாராவது சொன்னால் அதை இந்த பாண்டியன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நீதிமன்றங்களும் அஞ்சக்கூடாது. எது உண்மை என்று அவர்களுக்கு படுகிறதோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மட்டும் ஒரு ஜாமீன் வழங்கி இருந்தால் உண்மையை கருதி, நான் அவருக்கு பொய்யா ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. எனக்கு உண்மையாலுமே அவரை பார்த்தப்ப சந்தோஷமா இருந்தது. நீ நிரவ மோடிக்கு கடன் கொடுத்த, அதை போன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுத்த, ஆனால் எங்களுடைய தலைவர் கிராமத்தில் இருக்கிற ஒரு கட்டிட வேலை செய்கிற தொழிலாளியுடைய மகனுக்கு கடன் கொடுத்தார். நண்பர்களே, நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் 106 நாட்கள் சிறையிலே இருந்திருக்கிறார்கள். நான் ஏன் சிறையில் இருந்தேன் என்பதை பற்றி பேசுவதற்கு கூட அவருக்கு இன்றைக்கு உரிமை இல்லை. நீதிமன்றம் தெரிந்தோ தெரியாமலோ சில கட்டுப்பாடுகள், சில விதிகள் என்று விதித்த பொழுது வழக்கு சம்பந்தமாக பொது இடங்களில் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை சொல்லி இருக்கிறார்கள். அந்த தடை அவருக்குத்தான் பொருந்துமே ஒழிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அது பொருந்தாது. ஏன் அவருக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்பதை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, தன்னுடைய 3வது கணவரோடு சேர்ந்து முதல் கணவருக்கு பிறந்த பெண் குழந்தையை கொலை செய்த ஒரு பெண்மணி இந்திராணி முகர்ஜி, அவர் இன்றைக்கு சிறையிலே இருக்கிறார். அந்த அம்மையாரை மிரட்டி உருட்டி சிதம்பரம் அவர்கள் என்னிடம் 9.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார் என்று எழுதி வாங்கி அதன் அடிப்படையிலே ஒரு வழக்கு தொடர்ந்து அதனுடைய அடிப்படையிலே விசாரணை கைதியாக இன்றைக்கு அவரை 106 நாட்கள் சிறையிலே வைத்திருந்தது இந்த மோடி அரசாங்கம். அவர் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல. அவருக்கு எந்த தண்டனையையும் எந்த நீதிமன்றமும் வழங்கவில்லை. அவர் ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். விசாரணை கைதிதான் அவர். தண்டனை வழங்கி அவர் சிறையில் இருந்திருந்தால் இந்த காட்சியே வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் நண்பர்களே, இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவரை விசாரணை என்கிற பெயரிலே 106 நாட்கள் சிறையிலே வைத்திருந்தாரே மோடி, அதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று தமிழக காங்கிரஸ் கேட்க விரும்புகிறது. அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றீர்கள். 15 நாட்கள் சிபிஐ விசாரணை செய்தது, 15 நாட்கள் இடி விசாரணை செய்தது, அதன் பிறகும் 76 நாட்கள் அவர் சிறையிலே இருந்தார். அவரிடம் என்ன விசாரணை நடத்தினீர்கள்? இந்த 100 நாட்களில் 100,000 கேள்விகளை கேட்டிருந்தால் கூட எங்களுடைய தலைவர் 100,000 கேள்விக்கும் பதில் அளித்திருப்பார். அவரால் அது முடியும். ஆனால் உங்களால் அவரிடம் 1 கேள்வி கூட கேட்க முடியவில்லை. உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. காரணம், அவரிடம் எந்த குற்றமும் இல்லை. இவ்வளவு பெரிய விசாரணை என்று சொன்னீர்களே, ஏன் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை? இதற்கு வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது. மோடியே நேரடியாக நாடாளுமன்றத்திலே பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஒரு தேசத்தினுடைய பெரிய கட்சியினுடைய பெரிய தலைவரை 106 நாட்கள் சிறையிலே வைத்திருந்து முதல் ஒரு குற்றப்பத்திரிகையை உங்களால் தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால்
அவர் மீது ஒரு குற்றத்தை அதிகாரப்பூர்வமாக உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் இது என்ன அரசாங்கம், என்ன ஜனநாயகம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு மனிதரை நீங்கள் அழைத்து செல்லலாம், நான் உன்னை விசாரிக்கிறேன் என்று சிறையிலே வைக்கலாம், கொடுமைப்படுத்தலாம். உங்களுடைய நோக்கம் என்ன? அவருடைய புகழை கெடுக்க வேண்டும், அவர் குற்றமானவர் என்கின்ற கருத்தை பரப்ப வேண்டும், அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்த வேண்டும், சிதம்பரம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாழ்படுத்த வேண்டும். இது உங்களுடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. நீங்கள் நினைத்தது ஒன்று, மாறாக நாட்டில் நடந்தது ஒன்று. அவருடைய பரம விரோதி கூட சிதம்பரம் லஞ்சம் வாங்கி இருப்பார், சிதம்பரம் குற்றம் செய்திருப்பார் என்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒருவரும் அதை பற்றி பேசவில்லை. பாரதிய ஜனதாவிற்கு அதற்கு பிறகு அதுதான் தெரிந்தது. அடுத்ததாக உங்களுடைய நோக்கம் என்ன? அவருடைய மன உறுதியை குலைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆளைய சிறையில் போட்டா மன உறுதி குன்றி போகும். ஜெயிலில் கம்பி என்றீங்களான்னு கேட்கறது எதுக்கு தெரியுங்களா? தனி சிறையில் அமர்ந்திருக்கிற பொழுது அவனுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். எனவே சிறை கைதி என்ன செய்வார்கள் என்றால் அந்த கம்பியை 1, 2, 3, 4 எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய தலைவருக்கு அதை போன்ற ஒரு சுமையை கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள், அவரை அப்படி வீழ்த்தலாம் என்று நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் எனக்கு தெரியும், 40-45 ஆண்டு காலமாக நான் அறிவேன் அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை. 3 முறை நானும் நம்முடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரும் பார்க்க சென்ற பொழுது எங்களால் அதை பார்க்க முடிந்தது. காரணம், அவர் தத்துவம் பயின்றவர், வாழ்க்கையினுடைய உண்மையை அறிந்தவர், வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பதை நன்கு புரிந்து கொண்டவர். எனவே மோடி அரசாங்கம் தனக்கு என்ன பரிசு தருவார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவே அதனை தைரியமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் சிதம்பரம் அவர்களுடைய பேராண்மை. நீங்க எல்லோரும் பேராண்மையாக இருந்து விட முடியாது. எவ்வளவு பேர் சிறை வரும் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த கட்சியை தாக்கிவிட்டு வெளியே செல்கிறார்கள். நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு பேர் ராகுல் காந்தி மேல குற்றம் சொல்லிட்டு, சோனியா காந்தி மேல குற்றம் சொல்லிட்டு, 10 ஆண்டு காலம் அந்த கட்சியில் எல்லா பலன்களையும் அனுபவித்து விட்டு சிறை என்று வருகிற பொழுது வெளியே செல்கிறார்களே, காரணம் என்ன? காரணம் இதுதான், அவர்கள் அஞ்சுகிறார்கள், தலைவர் சிதம்பரம் அஞ்சவில்லை. நண்பர்களே, இந்திய பொது உடைமை கட்சியினுடைய தலைவர் தா பாண்டியன் அவர்கள் ஒரு முறை தொலைக்காட்சியிலே பேசினார். தற்செயலாக நான் அந்த தொலைக்காட்சி நிகழ்வை பார்த்தேன். என்னுடைய இதயம் அப்படியே கசிந்துருகியது, கண்களில் கண்ணீர் மல்கியது. காரணம், நம்ம கட்சிக்காரவங்க யாராவது சிதம்பரம் அவர்களை புகழ்ந்து பேசியிருந்தால் அது வேற விஷயம், நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அது. ஆனால் நம்மோடு கொள்கை ரீதியாக மாறுபடையுடைய ஒரு கட்சி சொல்லுகிறது, அந்த தலைவர் சொல்லுகிறார், எனக்கு சிதம்பரம் அவர்களை நன்றாக தெரியும், நீண்ட காலமாக நான் அவரோடு பழகி இருக்கிறேன், எனக்கும் அவருக்கும் கொள்கை ரீதியாக ஒரே ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு கூட ஒற்றுமை கிடையாது, அவருடைய பொருளாதார கொள்கையை நான் எதிர்ப்பேன், அவருடைய பொருளாதார கொள்கையை திறந்த வெளியிலே எதிர்த்து கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்களில் முதன்மையானவன் நான், அவருடைய அயலுறவு கொள்கையில் கூட 50% எனக்கு உடன்பாடு கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேலாக தாராளமயமாக்கத்தை அவர் கொண்டு வந்த பொழுது அதிகமாக எதிர்த்தவன் நான் தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், நண்பர் சிதம்பரம் லஞ்சம் வாங்கினார் என்று யாராவது சொன்னால் அதை இந்த பாண்டியன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொது உடைமை கட்சியினுடைய தலைவர் பாண்டியன் அவர்கள் பேசினார்கள். எனக்கே கூட ஒரு குற்ற உணர்வு வந்தது. இவ்வளவு வேகமாக நாம் பேசவில்லையே, இவ்வளவு வேகமாக இவ்வளவு உணர்ச்சி போக நாம் ஒரு கருத்து சொல்லவில்லையே. போராட்டம் நடத்தினோம், சிறைக்கு போனோம், பலதெல்லாம் செஞ்சோம். ஆனாலும் கூட அந்த ஒரு வார்த்தை, பாண்டியன் அவர்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தை தான்
இன்றைக்கு உலகம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நண்பர்களே, ஒரு தலைவரை நீங்கள் சிறையிலே வைத்தீர்கள். கீழ்நிலையில் இருக்கிற நீதிமன்றங்கள் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்தன. உயர் நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்தது. அப்படி அவர்கள் மறுத்ததற்கு சொன்ன காரணங்கள் ஏதாவது பொருந்தும்படியாக இருந்ததா? நீதிமன்றங்களை நான் விமர்சிப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடிமகன் என்கிற வகையிலே நான் சொல்கிறேன், நீதிமன்றங்களும் அஞ்சக்கூடாது. எது உண்மை என்று அவர்களுக்கு படுகிறதோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். எப்படி நீதிமன்ற தீர்ப்பை நாம் விமர்சிக்க கூடாதோ, அதே போல மற்றவர்கள் விமர்சிக்கிற வகையில் நீங்களும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நான் நீதிபதிகளுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மட்டும் ஒரு ஜாமீன் வழங்கி இருந்தால் உண்மையை கருதி, நான் அவருக்கு பொய்யா ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. எனக்கு உண்மையாலுமே அவரை பார்த்தப்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவர் அமைச்சராக இருந்த பொழுது இவ்வளவு தெளிவா இல்லை, இவ்வளவு பளிச்சிடு இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தலைவர் தளர்ந்து போயிருப்பார், உடல் நலம் குன்றி இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். கொஞ்சம் குன்றி போச்சு இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னா முதல் 10 தினங்கள் அவர்கள் கொடுக்கிற சப்பாத்தி, அவர்கள் கொடுக்கிற கஞ்சி, தரையிலே படுத்துறங்குவது, இதெல்லாம் அவருக்கு சிரமம் தான். அவருக்குன்னு இல்லை, எனக்கே சிரமம். இன்னும் சொல்லப்போனால் அவர் குடியிற அளவுக்கு கூட என்னால் குடிய முடியாது. அவர் நல்லா குடிகிறார், நான் பார்த்தேன். தன்னுடைய உடலை நன்றாக வைத்துக் கொள்கிறார். காரணம், நெறி சார்ந்த வாழ்க்கை தலைவர் சிதம்பரம் அவர்களுடையது. நீங்க என்ன நினைச்சீங்க, சிறையில போட்டா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு சிதம்பரம் ஓடி விடுவார் என்று நீங்கள் கருதினீர்கள்? மோடி அவர்களே, அதுதானே உண்மை. எங்களுடைய தலைவர் புத்துணர்ச்சியோடு வந்திருக்கிறார். இப்ப இன்னுமே என்கிட்ட யாராவது புத்துணர்ச்சி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், திகார் சிறைக்கு செல்லுங்கள் என்று நான் சொல்லுவேன். நீங்க கோட்டக்கல் ஆரிய வைத்திய சாலாவுக்கு செல்ல வேண்டாம். தலைவர் சிதம்பரம் எந்த அறையில் தங்கி இருந்தாரோ அந்த அறைக்கு செல்லுங்கள், புத்துணர்ச்சி பெறுவீர்கள் என்று நான் சொல்லுவேன். என்னுடைய மகள் வயிற்று பேத்தி சட்டம் பயிலுகிறது. அந்த குழந்தை என்னிடம் சொன்னது, உங்களுடைய தலைவரை தொலைக்காட்சியில் பார்த்தால் சிறையில் இருந்தவர் மாதிரி தெரியவில்லை, ஏதோ இப்பொழுதுதான் மோடியையும் அமித்ஷாவையும் இவர் சிறையிலே போட்டுவிட்டு வந்திருக்கிறார் என்பதை போல அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார், புத்துணர்ச்சியோடு இருக்கிறார் என்று சொன்னது. அதுதான் எங்க தலைவருடைய சிறப்பு. எனக்கு தெரியும், நான் 40 ஆண்டு காலமாக தலைவரை அறிவேன். நீங்க வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் அவரிடம் சென்று எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்கள், இதன் மூலம் நான் பலனடைவேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனக்கு தெரியும், அவருடைய மகன் அல்ல, அவருடைய குடும்பத்தார் அல்ல, அவருடைய சகோதரர் அல்ல, அவருடைய உறவினர்கள் அல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் அல்ல. ஏர் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் கூட தலைவர் சிதம்பரம் அவர்களிடம் எந்த சலுகையையும் பெற முடியாது. தவறல்ல, ஒரு ஆட்சியில் இருக்கிற பொழுது விக்ரமாதித்தன் போல் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்க அப்படி இருக்கிறத தப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் நேர்மை என்று ஒன்றை முடிவு செய்த பிறகு அந்த நேர்மையிலே நீங்கள் நீடிக்க வேண்டும், நிற்க வேண்டும். அவர் செய்தார் அதை. ஆனால் தனி மனிதனுக்கு அவர் உதவி செய்யவில்லையே ஒழிய கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு உதவி செய்தார். நண்பர்களே, உலகத்தினுடைய எந்த நாட்டில் கல்வி பயிலுவதற்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள்? நீ நிரவ மோடிக்கு கடன் கொடுத்த, அதை போன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுத்த. ஆனால் எங்களுடைய தலைவர் கிராமத்தில் இருக்கிற ஒரு கட்டிட வேலை செய்கிற தொழிலாளியுடைய மகனுக்கு கடன் கொடுத்தார், மலத்தை அள்ளுகிற ஒரு பெண்ணுடைய மகளுக்கு கடன் கொடுத்தார், நீ டாக்டருக்கு படி, பொறியியல் இன்ஜினியராக வா என்று கடன் கொடுத்தார். அதுதான் சமூகத்திற்கு செய்கிற உதவி. தனி மனிதனுக்கு செய்கிற உதவி என்பது வேறு, சமூகத்திற்கு செய்கிற உதவி என்பது வேறு. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் மோடி அவர்களே? எங்களுடைய தலைவர் பல லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்த கடனை
வசூல் செய்ய வேண்டும் என்பதற்காக அனில் அம்பானியினுடைய கம்பெனிக்கு நீங்கள் பொறுப்பு வழங்கி இருக்கிறீர்கள். எதை மாதிரி செஞ்சிருக்கீங்க? ஒரு மாணவன் 100 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னால் அம்பானி அவர்களே வசூல் செய்து நீங்கள் 40 ரூபாயை எடுத்துக் கொள்ளுங்கள், 60 ரூபாயை வங்கிக்கு கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் மட்டும் நிதியமைச்சராக தொடர்ந்திருப்பார் என்றால் இப்படி சொல்லி இருப்பார், மாணவனே உனக்கு வேலை கிடைக்கவில்லை, எப்படியாவது சிரமப்பட்டு உனக்கு கொடுத்த 100 ரூபாயில் 40 ரூபாயை தள்ளுபடி செய்கிறேன், 60 ரூபாயை கட்டு என்று சொல்லி இருப்பார். அதற்கு பெயர்தான் சமூக பார்வை. அந்த சமூக பார்வை தலைவர் சிதம்பரம் அவர்களிடம் உண்டு. நண்பர்களே, சிறையில் இருந்து வெளியே வந்தார், நேரடியாக எங்கே சென்றார்? அன்னை சோனியா காந்தியை பார்ப்பதற்காக அந்த நள்ளிரவில் அவர் சென்றார். நம்முடைய தலைவியார் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார், ஆனாலும் கூட தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய வருகைக்காக அந்த கடும் குளிரிலும் கூட அவர் வெளியே வந்து நின்று தலைவர் அவர்களை அழைத்து சென்று அவரை விசாரித்தார், அவரிடம் அன்பு பாராட்டினார் என்பதுதான் கட்சியினுடைய மிகப்பெரிய சொத்து. நமக்கு அப்போதான் மனதில் பலம் வருகிறது. சிதம்பரம் அவர்களுக்கான பலம் என்ன? என்னோடு என்னுடைய கட்சி நிற்கிறது, உலகத்தினுடைய மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி என்னோடு நிற்கிறது, எனக்கு துணையாக அது இருக்கிறது, எனக்கு அது துணையாக இருக்கிற வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தைரியமாக இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் அங்கே இருந்தார்கள். நண்பர்களே, இதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மோடி அரசாங்கம் என்பது காங்கிரஸை வீழ்த்த வேண்டும், சிதம்பரம் அவர்களை வீழ்த்தினால் காங்கிரஸை வீழ்த்த முடியும், இதை போன்ற கருத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். நான் இப்ப கூட சொல்றேன், யாரும் நான் ஆணவமாக பேசுவதாக நினைக்க வேண்டாம், தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய கால் செருப்பு கூட ஒரு சலுகையை எதிர்பார்க்காது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் மனித இனத்திற்கு ஒரு பலகீனம் உண்டு, அது என்னவென்றால் சலுகை எதிர்பார்ப்பது. மனித இனத்திற்கு பொதுவாக இருக்கிற பலகீனம் அது, சலுகையை எதிர்பார்ப்பது. ஆனால் தலைவர் சிதம்பரம் அப்படி அல்ல, எந்த சலுகையையும் எவரிடமிருந்தும் எதிர்பார்க்க மாட்டார். என்னுடைய திறமைக்கு மரியாதை கொடுங்கள் என்று சொல்வாரே ஒழிய வேறு எதற்காகவும் அவர் சொல்ல மாட்டார். என்னுடைய உழைப்பிற்கு, என்னுடைய திறமைக்கு, என்னுடைய நேர்மைக்கு மரியாதை தாருங்கள், அது போதும் என்பதுதான் அவருடைய கருத்து. எனவே தேசிய தோழர்களே, 106 நாள் கழித்து இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். எனக்கு இப்பொழுதும் ஒரு நம்பிக்கை உண்டு. பாரதிதாசன் பாடினார், கொலைவாளினை அடடா கொடியோர் செயல் அறவே என்று சொன்னார். கொடியோருடைய செயலை அறுத்தெறிய வேண்டும் என்று சொன்னால், விலக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால், கொலைவாளினை அடடா என்று தமிழர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். என்ன கோபத்தில் பாடிய பாட்டு, அது எழுதுன பாட்டு. ஆனால் இங்கே செல்வ பெருந்தகை ஒரு வாளோடு வந்தார், தலைவர் அதை வாங்க மறுத்து விட்டார். பாரதிதாசனோடு அவர் வேறுபடுகிறார் என்று அர்த்தம் அல்ல, அவருக்கு தெரியும் கொலைவாளை விட பேராமுனை பெரியது என்று, அவருக்கு தெரியும் சக்தி மிக்கது என்று தெரியும். மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய பேனா நேற்று முதலே எழுத ஆரம்பித்து விட்டது. மீண்டும் நாளைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே அவருடைய கட்டுரை வருகிறது. மோடிக்கு எதிராக, மோடி அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக அவர் வீறு கொண்டு எழுகிறார். நான் நிச்சயமாக சொல்லுவேன், நண்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக சிறந்த தளபதியாக இன்றைக்கு சிதம்பரம் அவர்கள் மறு உருவெடுத்திருக்கிறார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் போட்டியிடுகிறோம், நாம் வெற்றி பெறுகிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருகிறார். அவருடைய மாபெரும் தளபதியாக தலைவர் சிதம்பரம் அவர்கள் வருகிறார். இவைகளுக்கெல்லாம் காரணம் நாம் வெறுத்தாலும் விரும்பினாலும் மோடி அவர்கள்தான் காரணம். எனவே ஒரு வகையில் மோடிக்கு நாம்
நன்றி சொல்வதா அல்லது மகிழ்ச்சி சொல்வதா என்பது எனக்கு தெரியவில்லை. மோடி அவர்களே, மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள், அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஏராளமான தேசிய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். தலைவர் சிதம்பரம் அவர்களுக்கு இதுதான் பெருமை, அவருக்கு வேறு பெருமையே தேவையில்லை. ஏன்னா பாண்டியன் சொன்னதில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னால் அவருக்கு பிடிக்காது தலைவர் அவர்களுக்கு, நான் முதல்ல அதை சொல்ல, ஆனாலும் இப்போ நான் சொல்கிறேன். பாண்டியன் அவர்கள் அந்த தொலைக்காட்சி பேட்டியிலேயே சொன்னார், சிதம்பரம் அவர்களுடைய குடும்ப சொத்தை பங்கு பிரிக்கிற சூழல் வந்த பொழுது 15 ஆடிட்டர்கள் ஒரு மாதம் வேலை செய்து அந்த சொத்தை பிரித்தார்கள். அதுல சிதம்பரத்திற்கு வந்த பங்கு மட்டும் எவ்வளவு என்று சொன்னால் 16,000 ஏக்கர் தேயிலை தோட்டம் வந்தது என்று அவர் சொன்னார். எதுக்காக அதை சொன்னார்னா, தலைவருக்கே கூட தெரியுமான்னு எனக்கு சந்தேகம், அம்மா நிலம் இருக்கான்னு அவருக்கு தெரியுமான்னு எனக்கு சந்தேகம். ஏன் அவர் அது சொன்னார்னா, லஞ்சம் என்பதை வாழ்வின் ஒரு நாளிலும் அவர் நினைத்து பார்க்க மாட்டார் என்பது அவருடைய குடும்ப பெருமைக்காக அவர் சொன்னார். காங்கிரஸ்காரர் சொல்லவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொன்னார். நண்பர்களே, இவ்வளவு பெருமைக்குரிய தலைவருக்கு இன்றைக்கு மீண்டும் ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், இவ்வளவு தேசிய தோழர்கள் சென்னை விமான நிலையத்திலும் பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்ட இந்த அற்புதமான மாளிகையிலும் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் பாருங்கள். உங்களுடைய மனதார அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் பாருங்கள். அவரை அன்போடு நீங்கள் பார்க்கிறீர்கள் பாருங்கள். அவர் மீது நீங்கள் மனமுருகி அவரை காதலிக்கிறீர்கள் பாருங்கள். அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற சொத்துகளிலேயே பெரிய சொத்து. நிதி அமைச்சரை விட, உள்துறை அமைச்சரை விட, நிலங்களை விட, மற்ற எல்லாவற்றையும் விட பெரிய சொத்து தேசிய தோழர்களாகிய நாம் தான். அந்த சொத்து என்றென்றும் அவரோடு இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.